இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இரட்டை கோடங்கிற ஒரு தேவை பயன்படுத்தி தூரப்படுற யூசர் துரோங்கிற அந்த கோடையில் வந்துச்சு. ஒரு குப்பை குடைவை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோடையில் கூட குடிச்சு தூரப்பட்டு போறோம். அதனால தானா ஒழிஞ்சிடும்ல. நீங்க பல்லக்கு தூக்குற முறை இருந்துச்சு, அன்னைக்கு பல்லக்கு தூக்குற முறையே ஒழிக்கிறதுக்கு போறான்னு. பல்லக்கில் பயணம் செய்கிறவன் புண்ணியவன் தூக்கி சுமக்குவன் பாவினான். அந்த முறையை நாங்கள் ஒழிக்க முடியல. அங்கே எங்கே தொலைதூரத்தில் இருந்து ஒரு அறிவியல் பரிணாம வளர்ச்சி காரை கண்டுபிடிச்சி ஒழிஞ்சு போச்சு. தெருக்குத்து இருக்கும்போது சாதி இருந்துச்சு, அது நவீன வடிவமாகி சினிமாவை திரையரங்கு வரும்போது காசு அதிகமாக கொடுக்குறவன் கீழ் சாதிக்காரனாலும் மேலே இருப்பான், குறைய கொடுக்கணும் கீழே இருப்பான். பக்கத்து சீட்டில் நீ யாரா இருக்கிற உன் ஜாதி நடான்னு கேட்டு உட்கார முடியாது. வானூர்திலையும் தொடர் வண்டி இடத்துல என்ன ஆளுங்க நீங்கள் உங்கள் உங்கள் என்னென்னு கேட்க முடியாது. உங்கள் என்னென்னு கேட்டு தான் உட்கார முடியும். அப்போ நவீன படைப்புகள் சாதியை இந்த தீண்டாமையை ஒழித்துக்கொண்டே வருது நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி தான் இன்னைக்கு வந்து பயன்படுத்தி தூரப்படுற கோவலை வந்துருச்சு சார். இப்போ தடையை போட்டு எல்லாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணுற கோவலையை பயன்படுத்தினா தானாக ஒழிஞ்சிற போது நானும் குடிப்பேன் நீங்களும் குடிப்பேன் இவரும் குடிப்பார். குப்பை கூட தூக்கி போட்டு போயிட போகிறோம். அப்புறம் இந்த ரெட்டை கோவலை கொண்டு வர முடியுமா? முடியாது, அது வரும். அரசாங்கத்து நடவடிக்கை எடுத்திருந்தால் நாங்கள் உண்ணாவிரதம் வந்து போராடுறோம். இது எடுக்காது. ஏன்னா இந்த அரசு வந்து தரக அரசு, கமிஷன் வாங்குகிற புரோக்கர்கள் அரசு. முதலாளிகளுக்கு இப்படி வளச்சுரண்டல் செய்கிறவர்களுக்கு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி கேட்கும்? திமுக ஆட்சி காலங்களில் இந்த ஹைட்ரோ கார் மீத்தேனுக்கு கையெழுத்தாகுது. வலுவான எதிர்கட்சியார் அதிமுக, அம்மையார் ஜெயலலிதா. இந்த ஒரு திட்டம் ஒரு மோசமான திட்டம், இது மண் வளத்தையும் இந்த நீரையும் காற்றையும் நாசம் பண்ணிடுன்னு தெரியும். அப்படி இருந்து அவங்க கையெழுத்து போடுறாரு ஐயா ஸ்டாலின். வலுவான எதிர்கட்சி இது போடாதீங்கன்னு எடுத்து போயிச்சா, இது ஆபத்தான திட்டம்னு தெரியுமா? தெரியாது. தெரியும்னா ஏன் எதிர்க்க? தெரியலன்னா நீங்கள் என்ன எதிர்கட்சி தெரியும்? ஒரு ரெண்டு கட்சிக்குமே தெரியுது. அப்புறம் அந்த கட்சி ஆட்சி இருக்கும்போது அதை எப்படி தடுக்கும்? மக்களின் கோரிக்கைகளை ஏற்று மக்களின் பிரச்சனைகளை என்னென்னு கேட்டு தீர்த்து வைக்கிற அதிகாரமா இல்லை? இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கு இடையே தரகு வேலை பார்க்குற தரகர்களான அரசாக இருக்குது. அதனால தான் நீங்கள் எங்கள் பிரச்சனை எது ஒன்றுமே தீர்க்கப்படாமல் அப்படி கடத்தி விடப்படுது. போராடுகிற மக்கள் சிறைப்படுத்தப்படுறாங்க, அடித்து ஒடுக்கி நசுக்க பார்க்குது எங்கள் போராட்டங்களை. அதுதான் அது காரணம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.